வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஈதனுக்கு இஸ்லாமியர்கள் வீட்டில் செய்கிற ரொம்ப பாப்புலரான ஸ்வீட் வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க, பட் நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வரோமோ நான் அந்த ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் பாதாமை சுட தண்ணியில் போட்டு அதை தோலாம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு. இதை ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 5 முட்டை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட் கண்டிப்பாக சேர்க்கணும், இது சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் வட்டலப்பம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள். முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இது சேர்க்குறது. அடுத்தது நல்லா திக்கான ஒரு 200 ml பால் எடுத்துக்கணும். பால் இல்லைன்னா நல்லா திக்கான தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். எது வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மில்க்மேட் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வட்டலப்பத்துக்கு வந்து பாலும் கரெக்டாக சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப கொலக்கொலன்னு ஆகிடும், அந்த மாதிரி கேக் மாதிரி வராது. 5 முட்டைக்கு ஒரு 200 ml to 250 ml வரைக்கும் தான் பால் சேர்க்கணும். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு, இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு, இதில் சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சுகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு மோல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண எக் மிக்சரை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்ல ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிடணும். அப்போ தான் வேக வைக்கும்போது அந்த ஆவியில் வர தண்ணியெலாம் உள்ளே போகாமல் இருக்கும். இதுக்கு மேலே நல்லா ஒரு வெயிட்டான பிளேட் ஏதாவது வச்சிடணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு இட்லி குக்கர் இல்லைனா ஒரு ஸ்டீமரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மோல்டை இப்போ வச்சிடலாம். இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வேக விடணும். ஒரு 1/2 hour அப்புறம் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு நைஃப் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா குக்காயிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த ஓரத்தில் இந்த மாதிரி கத்தி விட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக கேக் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஈத் அன்னைக்கு வட்டலப்பம் இல்லாத வீடே கிடையாது, காலையிலே செஞ்சுருவாங்க. இதோட டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் சென்னை சார்பில் எல்லாருக்கும் ஈத் முபாரக். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.